பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவும் பல அரசியல் பிரமுகர்களும் பலரும் செயல்பட்டு கொண்டிருப்பதையிட்டு நான் மனவேதனை அடைகின்றேன். இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டத்தில் பிழையான ஒரு விடயத்தை பகிர்ந்து விட்டார்கள். இந்த முகநூல் பதிவுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. நீங்கள் குலையச்சருத்தில் இல்லை, என்னை கொன்றாலே நீங்கள் பரவாயில்லை, நான் உண்மையைத்தான் சொல்லுவேன். நீங்கள் சஹ்ரானுடைய பெயரோடு குலைய அச்சுறுத்தல் செய்கின்றீர்கள், வேறு நபர்களுடைய பெயரை சொல்லி அச்சுறுத்தல் செய்கின்றீர்கள். அவர்கள் நாயகம் தொடர்பாக நானாவது ஒரு பயிரப்பட்டேனா? நீங்கள் பயந்திருக்கின்றீர்களா? நான் பயிரவில்லை, என்று நீங்கள் தான் பயந்திருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் குற்றவாளி நீங்கள். ஆனால் உண்மையிலே முத்தமிழ் வித்தகர் சுவாமி விவேகானந்தர் பிறந்த மண் இந்த மண். இந்த மண்ணினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் என்னை கொச்சைப்படுத்துவதற்காகவும் பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவும் பல அரசியல் பிரமுகர்களும் பலரும் செயல்பட்டு கொண்டிருப்பதையிட்டு நான் மனவேதனை அடைகின்றேன். குறிப்பாக நபிகள் நாயகம் தொடர்பாக நான் அவதூறு வார்த்தை அறிக்கவிட்டதாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் கௌரவ முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் பைசால் காசிம் அவர்கள் உரை ஆற்றியிருந்தார். உண்மையில் அது எனக்கு ஒரு வேதனையை அளிக்கின்றது. இரு சமூகங்கள் தமிழ் பேசுகின்ற இனமாக வாழ்கின்ற இந்த பிரதேசத்திலே என்னோடு மத தலைவர்கள் பலர், பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் பலரும் இது தொடர்பாக பேசி கண்டறிந்திருந்தார்கள். அதேபோன்று இஸ்லாமிய சகோதரர்கள் பல அறிக்கைகளை விட்டு போலீஸ் ஸ்டேஷன்களிலும் முறைப்பாடு செய்திருந்தார்கள். முறைப்பாடு செய்த அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த விசாரணைகளிலே நான் உண்மையான விடயங்களை கூறியதோடு முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக, பத்திரிகை வாயிலாக நான் அனைவருக்கும் இந்த விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தேன். நிறைய பள்ளிவாசல் சம்பள தலைவர் கூட எனது தொலைபேசியினூடாக இந்த விடயத்தை கேட்டறிந்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே இங்கு கார்தீவில் 38 வீத முஸ்லீம்களும் 62 வீத தமிழர்களும் வாழ்கின்ற அந்த பிரதேசத்தில் என்னை அணுகி உங்களுடைய முகநூலில் இது பதிவிறக்கம் செய்யப்பட்டதா என்று கேட்டிருக்கலாம். ஆனால் இதை கேட்காமல் எனக்கு எதிராக போலீஸ் முறைப்பாடுகளும் கொழும்பு போலீஸ் தலைமையகத்திலும் பல அறிக்கைகளும் விடுகின்றார்கள், அச்சுறுத்தல்கள் விடுகின்றார்கள் என்றால் என்னை இல்லாதொழிக்க வேண்டும், எனது பதவிகளை பறிக்க வேண்டும் என்று இன்று பல அரசியல் கட்சிக்காரர்கள் எமது கட்சிக்கும் எழுதி கொண்டிருப்பதையிட்டு இவர்களுடைய உள்நோக்கத்தை அறிந்து கொண்டிருக்கின்றேன். எமது தமிழ் சமூகமும் நல்லாக விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் எனக்கு வந்த குல அச்சுறுத்தல், எனக்கு வந்த மிக அவதூறான வார்த்தைகள், எனது மதத்துக்கு வந்த அவதூறான வார்த்தைகள் முத்தமிழ் வித்தகருக்கு வந்த அவதூறான வார்த்தைகள் அனைத்தையும் நான் வெளியிடாமலே இருந்தேன். ஏனென்றால் ஒரு கிணத்துக்குள் ஒரு காப்பத்தில் நஞ்சு ஊற்றப்படுமாக இருந்தால் முற்றுமுழுதாக அந்த தண்ணியை பாவிக்க முடியாமல் போய்விடும். ஆனால் அந்த தண்ணி அனைத்தையும் அகற்றித்தான் புதிதாக அதை பாவிக்க வேண்டும். அதே போன்று இன்று இஸ்லாமிய சகோதரர்களிடையே சில இனவாதிகள் என்னை பழிவாங்குவதற்காக பல்வேறு சோடினைகளை சோடித்து இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டத்தில் பிழையான ஒரு விடயத்தை பகிர்ந்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் அதை நம்பி தங்களுடைய கடவுள் நபிகள் நாயகத்தை யாரும் அவமதிக்கக்கூடாது என்று பல பதிவுகளையும் பல எதிர்ப்பு அறிக்கைகளையும் போட்டு வந்தார்கள். ஆனால் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் நேர்மையான முறையில், நியாயமான முறையில் என்னோடு நேரடியாக கேட்டறிந்திருந்தார்கள். கேட்டறிந்து அதற்கு அவர்கள் அறிக்கை விட்டிருந்தார்கள், இந்த விடயங்களை நாங்கள் சம்பந்தப்பட்ட தேசரில் தவிசாளருடன் பார்த்து கொள்கிறோம், நீங்கள் அனைவரும் அமைதியாக இருங்கள் என்று. ஆனால் அவர்களுடைய கதையையும் கேட்காது இன்று தொடர்ச்சியாக நீங்கள் எனக்கு அச்சுறுத்தல் வழங்கியும் அதிருப்தியை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது உண்மையில் இனங்களை பிரிக்கின்ற செயல்பாடாகவே நான் பார்ப்பதோடு அரசியல் லாபத்துக்காக, அரசியலில் தாங்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சமூகத்தினுடைய தலைவரையும் ஒரு சமூகத்தையும் நீங்கள் இவ்வாறு விமர்சித்து செயல்படுவதென்று நான் மனவேதனை அடைவதோடு உண்மையில் எங்களுடைய மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்ற விடயம், குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இந்த முகநூல் பதிவுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இது ஒருவர் முகநூலில் பதிவு செய்யப்பட்டு எனக்கு பயன்தளிக்கப்பட்டிருக்கின்றது. உடனடியாக 29 தேதி நைட் இரவு நேரத்திலே மௌலவி ஹோல் எடுத்து உங்களுடைய முகநூலில் காட்டுகின்றது என்று சொன்ன உடனே நான் பார்த்தேன், உண்மையாக என்னது முகநூலில் காட்டியது.
உடனடியாக நான் அதை அகற்றிவிட்டு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நான் அந்த விளக்கத்தையும் குரல் பதிவினூடாக கொடுத்து அடிப்படையில் இஸ்லாமிய சகோதரர் அங்கு சொன்னார், அரசியலுக்காக உங்களை பழிவாங்குவதற்காக பல திட்டங்கள் ஏற்றப்படுகின்றது, அவதானமாக இருங்கள் என்ற அந்த பதிவுகளை பல இடத்துக்கும் அனுப்பியிருந்தோம். ஆனால் இன்று பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து இன்று சஹ்ரானுடைய ஆக்கள் அதே போன்று நாங்கள் உங்களை கொல்வோம், நாங்கள் உங்களை குண்டு வைப்போம், உங்களை கத்தி கழுத்தால் அறுப்போம், ஆற்றில் போடுவோம், நீங்கள் எந்த இடத்திலும் போக முடியாது என்று பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் எனக்கு தொடர்ச்சியாக இந்த முகநூல் வாயிலாகவும் மெசஞ்சர் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் இதை அனுப்பி கொண்டே இருக்கின்றீர்கள். சகோதரர்கள், நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பள்ளிவாசலை இடித்தேன், கோவிலை இடித்தேன், பள்ளிவாசல் கட்டினேன் என்று ஒருவர் அறிக்கைவிட்டார். வடகிழக்கு கிடைந்தால் செத்தவாறு ஓடும் என்று குறிப்பிட்டிருந்தார். இன்று நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும், இவ்வாறானவர்களுக்கெல்லாம் நீங்கள் முறைப்பாடு செய்யவில்லை, வழக்கு தாக்கல் செய்யவில்லை. அதே போன்று இந்த பதிவை கூட பதிவிறக்கம் செய்திருக்கின்ற நபர்கள் வேறு நபர்கள் அவர்களுக்கு ஆக கூட நீங்கள் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்யாமல் எனக்கு இந்த வழக்கு தாக்கலையும் செய்து பாராளுமன்றம் மட்டும் உங்களுடைய சமூகம் பேசுகின்றது என்றால் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய குரலாக நான் ஒலிக்கின்றேன். கார்தீவ மக்களுடைய நில இருப்புகளை தக்க வைப்பதற்காக நாங்கள் செயல்படுகின்றோம் என்கின்ற விடயத்தை நீங்கள் என்னை ஒழித்து கட்ட வேண்டும் அல்லது என்னை அகற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் பல கட்சி வேதம் வராமல் பல செயல்பாடுகளை ஒற்றுமையாக நின்று நீங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நான் உங்களிடம் ஒரு விடயத்தை கேட்கின்றேன். நிச்சயமாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற நீங்கள் இவ்வாறான ஒரு குழப்ப நிலையை இருந்திருந்தால், உங்களோட மனதில் உண்மையான ஒரு தீர்வு காண வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய ஆலய தர்மகத்தாக்கள், போதகர்கள், அதே போன்று இஸ்லாமிய தலைவர்கள், இவ்வாறு பள்ளிவாச தலைவர்களை இணைத்து ஒரு மேசையில் நாங்கள் பேசியிருந்தால் இந்த விடயம் சுமூகமாக கண்டறியப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் உலகத்தில் இருக்கின்ற முஸ்லீம்களை கொந்தளிக்க வைத்து என்னை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக அரசியல் லாபத்துக்காக இவ்வாறான செய்த செயல்பாடு என்பதை இன்று கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகையால் எனக்கு கொலையச்சுறுத்தல் தொடர்ச்சியாக வருகின்றது. ஆனால் நீங்கள் குலையச்சருத்தில் இல்லை, என்னை கொன்றாலே நீங்கள் பரவாயில்லை, நான் உண்மையைத்தான் சொல்லுவேன். அந்த அடிப்படையில் நீங்கள் சஹ்ரானுடைய பெயரோடு குலைய அச்சுறுத்தல் செய்கின்றீர்கள், வேறு நபர்களுடைய பெயரை சொல்லி அச்சுறுத்தல் செய்கின்றீர்கள். இவ்வாறு அச்சுறுத்தல் செய்வதை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த விடயத்தை உங்களுடைய பள்ளிவாச தலைவர்கள் சொல்லுகின்றதை நீங்கள் கேட்டு நடங்கள். நடந்தால் இந்த இருக்கின்ற குழப்பத்தை நாங்கள் தவித்து கொள்ளலாம். அரசியலுக்காக இன்னும் எங்களை பழிதீர்த்து என்னை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக இரு சமூகங்களிடையிலே பல்வேறு இனமுறுகளை ஏற்படுத்தாதீர்கள். நான் எனது இந்த முகநூலில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை வெளியிட்டால் எனது இளைஞர்கள் கொதித்தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனது அம்மா அப்பாவுக்கு நீங்கள் மிக அவதூறான வார்த்தையை பேசுகின்றீர்கள், பதிவிடுகின்றீர்கள். எனது மனைவிக்கு நீங்கள் அவதூறான வார்த்தைகள் சொல்லி பதிவிடுகின்றீர்கள். எனது குழந்தைகளுக்கு அவதூறான வார்த்தைகள், குடும்பத்தோடு குலை செய்வேன் என்று அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றீர்கள் தொடர்ச்சியாக. அந்த அடிப்படையில் உண்மையில் இவர்கள் யார், இவர்களுக்கு பின்னால் இயங்குகின்ற குழுக்கள் யார், இவர்கள் குறிப்பாக இங்கொரு கௌரவ உறுப்பினர், எங்களுடைய பிரதேசவையில் உறுப்பினர், அவருடைய வார்த்தைகளும் எனக்கு முகநூல் மெசஞ்சரில் வருகின்ற வார்த்தைகளையும் பார்த்தால் நீங்கள் வேறு இந்த பிரதேசவை உறுப்பினர்களின் ஊடாக சீண்டப்பட்ட ஒரு டீமாகவும் ஒரு குழுமாகவும் நீங்கள் இயங்கிக் கொண்டிருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலும் கூட ஒரு உறுப்பினர் என்னோடு நேரடியாக பேசும்போது உங்களை நாங்கள் போடுவோம் என்று கூட கூறியிருந்தார். அதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன். ஆகையால் இங்கு நான் அபிவிருத்திகள் தொடர்பாக சரியாக பங்கிடுகின்றேன். அனைத்து மக்களையும் பாதுகாத்து அனைத்து மக்களுக்கும் சரியான சமனான சேவைகளை செய்து வருகின்றேன். அந்த அடிப்படையில் நீங்கள் தொடர்ச்சியாக எனக்கு அடக்கி ஆள்வதற்கும் அடிமைக்கு உள்ளாக்குவதற்கும் செயல்படுவது என்பதை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக முத்தமிழ் வித்தகர் சுவாமி வீடாந்தரை விமர்சிக்கின்றீர்கள், எங்களுடைய கடவுள்களுடைய சிலையை விமர்சிக்கின்றீர்கள், என்னை விமர்சிக்கின்றீர்கள். இந்த முகநூலில் எந்தவிதமான பதிவும் விடாத என்னை இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமில்லை என்றும் சொல்லியும் நீங்கள் இவ்வாறு செய்வது என்பது வேதனை அளிக்கின்றது என்று கேட்டுக்கொள்வதோடு உண்மையில் இதில்
உண்மை நீதியும் சட்டம் ஒழுங்கும் இந்த நாட்டில் நிலைத்திருக்கின்றது, அது சரியாக நடைமுறை இருக்கின்றது நம்புகின்றேன். அந்த அடிப்படையில் இந்த நீதித்துறை இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி இதற்கொரு குழு ஒன்று ஆராயப்பட்டு சம்பந்தப்பட்டு எனக்கு அச்சுறுத்தல் வழங்குகின்ற நபர்களையும் இந்த தொடர்ச்சியாக அழுத்தங்கள் விளைவித்து கொண்டு வருகின்றவர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்பதோடு கொழும்பில் தலைமையகத்திலும் அனைத்து போலீஸ் நிலையத்திலும் நீங்கள் முறைப்பாடு போடுகின்றீர்கள் என்றால் உண்மையில் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் என்னிடம் கேட்டிருக்கலாம், ஆகையால் இது பழிதிருக்கின்ற ஒரு விடயம் என்பதற்கு எனது முகநூலில் ஒரு தரம் இன்னொருவரால் பயிரப்பட்டிருக்கின்றது. ஆனால் நபிகள் நாயகம் தொடர்பாக 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட முகப்புத்தகத்திலும் இணையதளங்களிலும் பயிர்ந்திருக்கின்றீர்கள். ஆகையால் நபிகள் நாயகம் தொடர்பாக நானாவது ஒரு பயிரப்பட்டேனா, நீங்கள் பயந்திருக்கின்றீர்களா? நான் பயிரவில்லை என்று நீங்கள் தான் பயந்திருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் குற்றவாளி நீங்கள். ஆனால் என்னை தண்டிப்பதற்கும் அடிமைத்தனத்துக்கு ஆக்குவதற்கும் நீங்கள் முயற்சியிடுவதை கைவிட்டு இரு பொறுமைகளும் ஒரு கணக்குக்குத்தான் நாங்கள் பொறுமை காக்க முடியும். இதற்கு மேல் உங்களுடைய செயல்பாடுகள் தீவிரமாக செயல்பட்டால் உண்மையிலே எங்களுடைய செயல்பாட்டை நான் தொடர வேண்டியது நேரிடும் என்று கேட்டுக்கொள்வதோடு இதில் எங்களுடைய சமூகம் மிகவும் விழிப்பாக இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.